Hello friends, welcome to Unique Learning for All. Today we are going to see a simple animation using PPT. அதாவது ஸ்லைட்ஸ் வச்சு நம்ம எப்படி சிம்பிளா ஒரு அனிமேஷன் ப்ரிஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் கோயிங் யூஸ் த பிக்சர்ஸ். ஸோ ஸ்லைட்ல வந்து GIF இமேஜஸ் ஏதாவது ஒரு HD வால் பேப்பர்ஸ் நெட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹவ் டவுன்லோடட் வால்பேப்பர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோல்டர்ல நான் வச்சிருக்கேன். ஜங்கிள் ஃபார் மோர் வால்பேப்பர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஒரு பேக்ரவுண்டுக்காக நான் இதுக்கு செட் பண்ணுறேன். ஒரு சிம்பிள் ஜஸ்ட் இந்த இமேஜ் அண்ட் GIF இமேஜை வச்சு மட்டுமே என்ன பண்ணலாம், சிம்பிள் அனிமேஷன். என்னோட ஃபர்ஸ்ட் அனிமேஷன் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். தென் அகெயின் ஐம் கோயிங் டு இன்சர்ட் அனதர் இமேஜ். அது வந்து ஒரு GIF இமேஜஸாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து ரேபிட் இருக்கு, ரேபிட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இட்ஸ் அ ஃப்ரீ GIF இமேஜஸ் விச் இஸ் அவைலபிள் இன் இன்டர்நெட். ஸோ அதை நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரேபிட் வந்து நடந்து போகிற மாதிரி அது எப்படி பண்ணலாம் பார்த்தோம்னா இங்கே அனிமேஷன். ஸோ மூவிங் ஆன் டு அனிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது மோஷன் பாத் நிறைய இருக்கும். ஸோ மோஷன் பாத் நிறைய நிறைய பாத் இருக்கு. ஸோ இந்த லைன் பார்த்து இப்போ நான் இந்த ஷேப் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஷேப் வந்து இந்த ஷேப்புக்குள்ள மட்டும் இந்த இந்த அனிமேஷன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த பார்த்துட்டு ஜஸ்ட் வாட்ச் இட். இந்த ஷேப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுமா. ஸோ ஓகே, நான் இவன் நான் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அது அப்படியே இது ஜூம் மாறி வரைக்கும். ஸோ எனக்கு இந்த ஷேப் வேண்டாம், நான் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஸோ லைன் லைன்ஸ் ஆர் எடுத்துருக்கேன். ஸோ லைன்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்லைடை விட்டு மூவாகணும்னா இதை நீங்கள் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிவியூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே ஸ்லைடை விட்டு வர மாதிரி அதான் அந்த பார்க்கும். ஸோ இந்த பிக்சரும் வச்சுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வேண்டாம், அதனோட ஆனந்த ஜிஐ இமேஜஸ் அது நல்லாயிருக்கும். சுத்துற மாதிரியே இருக்கும். போயிட்டு திருப்பி அது மாதிரி வருது. எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம். இந்த பார்த்துருக்குள்ள அது வேண்டி வேண்டாம் டீடைல்ஸ் கொடுத்துட்டு கூட நீங்க வந்து அனிமேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் பாத்துக்கலாம். இந்த கஸ்டம் பாத்துன்றது நம்மளா வந்து இமேஜ் செட் பண்ணிக்கலாம், அதாவது நம்மளா வந்து பார்த்து செட் பண்ணிக்கலாம்.
அப்படி ஜிக்ஸாக நீங்கள் இப்போ எங்கே என்ன சொல்லுங்கள் அப்படின்னா செட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ ப்ரிவியூ பண்ணுறேன். அது நம்ம ஜிக்ஸாக எங்கே வேணாலும் இது ஒன்றும் அந்த மாதிரி அது பெரிய பார்த்துலாம் ஒன்று கொடுக்கல, இது அப்படியே பாருங்க. ஸோ இதுதான் சிம்பிள் தான், நீங்கள் வந்து நல்லா படலாம் இது என்ன பார்த்து வேண்டாம் அப்படின்னா பார்த்துன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்ல வரும் பாருங்க, இதுல ப்ரிவியூ நம்ம பார்க்கலாம். நான் சப்போஸ் இதை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா போன்ஸ் செலக்ட் பண்ண அப்படியே லெஃப்ட்ல போற மாதிரி கர்வி லெஃப்ட்னா இந்த ஷேப்ல என்ன இருக்கும் அதேதான். இதை வந்து டயங்கல் ஆர்பிட்டர் இதுல என்ன ஷேப் இருக்கோ நம்ம அப்படியே ஸ்கொயர் 8 பாயிண்ட் ஸ்டார் டயங்கல் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம வந்து அதை படிக்கலாம். நம்ம ஆர்க் அப்பர் அந்த ஷேப்ல வந்து வந்துருக்கு கொண்டு வரது ஒரு ஜேஎஃப் இமேஜை வச்சு நீங்கள் வந்து ஒரு சின்ன அனிமேஷன் வந்து கூட பண்ணி அதை கூட நீங்கள் வீடியோவாக பண்ணலாம். ஸோ ரெண்டு மூணு இமேஜஸ் இப்போ நான் பண்ணேன் இல்லையா அந்த ரேபிட் வச்சுட்டு அந்த ரேபிட்டையும் இதுவும் சேர்த்து வச்சுக்கிட்டேன் நம்ம மூணு அனிமேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸிட் எஃபெக்டும் இருக்குது என்ட்ரன்ஸ் எஃபெக்டும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ டயக்னல் இல்லையா டயக்னல் அப்படியே போகிற மாதிரி ஓகே கொடுத்துருந்தா அந்த டயக்னல் அந்த டயக்னல் Thank you.